புதியுகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் புவனா செல்வராஜ். ஒவ்வொரு வாரமும் இனியவை இன்று நிகழ்ச்சியில் ஃபயர்லெஸ் குக்கிங் செக்மெண்ட் மூலமாக உங்கள் எல்லாரையும் உங்கள் வீட்டிலே வந்து சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. நிறைய புது புது ரெசிபி, இன்னோவேட்டிவாக புது புது டிஷ்ஷஸ் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இந்த வாரம் பிரெட் யூஸ் பண்ணி ஒரு ஹாப்பினஸ் டிலைட்ஃபுல்லான ரெசிபி ஒன்று பார்க்க போகிறோம். பிரெட் டிலைட் தான். வாங்க, அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். பிரெட் ஸ்லைசஸ், கோகனட், கொஞ்சம் ரோஸ் குல்கந்து, டியூட்டி ஃப்ரூட்டி, மில்க் மைட். ஈஸியான, சூப்பரான, டிலைட்ஃபுல்லான அந்த பிரெட் டிலைட் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற இந்த டிஷ்ஷோட ப்ரைம் இன்க்ரீடியன்ட் வந்து பிரெட்டு தான். ஸோ இதை வச்சு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதை வந்து ஷேப்காக ஒரு கட்டர் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். பிஸ்கட் கட்டர் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடிக்கடி சொல்கிற மாதிரி ப்ரிப்பரேஷனை விட ப்ரெசன்டேஷன் ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம வந்து ப்ரெசன்ட் பண்ணி கொடுக்கறதுலே அவங்களுக்கு பாதியிலே சாப்பிட்ற மாதிரி அந்த ஒரு இதை வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும். இந்த எக்ஸஸ் பீஸ் எல்லாம் எடுத்துருவோம் ஒரு ஷேப்காக. ஸோ நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து ஸ்வீட் பிரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா சாண்ட்விச் பிரெட்டு, நிறைய மல்டி கிரைன்ஸ் பிரெட் வந்து அவைலபிள், அந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்து ரீஃபைன் ஃப்ளார்ஸ் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்காக வந்து இப்போ மார்க்கெட்டில் கீட்டோ பிரெட்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது. ஆல்மண்ட் ஃப்ளார் யூஸ் பண்ணி பிரெட்டு நிறைய பேர் பேக் பண்ணி கொடுக்குறாங்க, ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது. நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். வீட்லேயே பேக் பண்ணுறவங்க அப்படின்னா வீட் ஃப்ளார் கூட யூஸ் பண்ணி நீங்கள் பேக் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி உங்களுக்கு என்ன ஷேப் வேணாலும் நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நான் வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன் வந்து ரவுண்ட் ஷேப் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்து வந்து இந்த பெரிய ரவுண்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் வந்து ஒரு சின்ன ரவுண்ட் வந்து தேவைப்படுது. ஸோ அதை விட ஒரு சின்ன கட்டர் வச்சு அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஒரு பெரிய லேயர் ஒரு சின்ன லேயர் ரெண்டு எடுத்திருக்கேன் இந்த மாதிரி. ஸோ இப்போ இதில் வந்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். இதில் வந்து துருன இந்த டெசிகேட்டட் கோகனட் வந்து ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ் கோகனட் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து டெசிகேட்டட் கோகனட். அடுத்து வந்து டியூட்டி ஃப்ரூட்டி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து டியூட்டி ஃப்ரூட்டி வந்து நிறைய கலர்ஸில் கிடைக்குது. ஒன்றும் இல்லை, பப்பையாவோட அந்த ஃப்ரூட்டை வந்து அதில் ஸ்வீட்டு ஆட் பண்ணி ஃப்ளேவர் பண்ணியிருக்காங்க, அதுதான் வந்து டியூட்டி ஃப்ரூட்டி. வாட்டர்மெலன், பப்பையா இது ரெண்டுலேயுமே பண்ணுவாங்க. இந்த டியூட்டி ஃப்ரூட்டி யூஸ் பண்ணி நிறைய கேக்கு ஜூஸ் கூட நம்ம வந்து பண்ணலாம். அடுத்து வந்து உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி தரக்கூடிய குல்கந்து, அதோட பேஸ்ட் வந்து கொஞ்சம் இதில் ஆட் பண்ணுறோம். இப்போ இது நல்லா பைண்ட் ஆகிறதுக்காக கொஞ்சமாக மில்க் மைடு இதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மில்க் மைடு வந்து ஆப்ஷன் தான் உங்களுக்கு, இது நல்லா பைண்ட் ஆகும், அதுக்காக தான் வந்து மில்க் மைடு சேர்த்துக்கிறோம். ஸோ இந்த டியூட்டி ஃப்ரூட்டி, மில்க் மைடு, அப்புறம் அதில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்க குல்கந்து எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறப்ப இந்த மாதிரி ஒரு சூப்பரான பேஸ்ட் ஒன்று கிடைக்குது. இதோட ஃப்ளேவரே செமையாக இருக்குது. இப்போ கொஞ்சம் ஜாம் எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பிரெட்டு, அதோட கீழே இருக்க லேயர்ஸில் இந்த ஜாமை அப்ளை பண்ணிக்கலாம். ஜாம் வந்து ஒரு ரெடிமேட் சட்னி மாதிரி எல்லார் வீட்லேயுமே எப்போவுமே இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. அதுவும் இப்போ ஸ்கூல் ஓப்பன் பண்ண போகிறாங்க. இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் நம்ம ஈவினிங் சடனாக குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் கொடுத்தோம் அப்படின்னா நல்லா ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஜாம் வந்து கீழே இருக்க லேயர்ஸில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து ஸ்ட்ராபெரி ஜாம் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். பைனாப்பிள், மேங்கோ, மிக்ஸ்டு ஃப்ரூட்ஸில் கூட நீங்கள் ஹோம்மேடாகவே ஈஸியாக வந்து ஜாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். நீங்கள் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா டக்குன்னு நம்ம ப்ரெட்டு, தோசை, இட்லி எல்லாத்துக்கும் அதை வந்து வச்சு கொடுக்கலாம். இப்போ இந்த கீழே இருக்க லேயரில் வந்து ஜாம் வந்து அப்ளை பண்ணிட்டோம். அடுத்து நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த பேஸ்ட்டு, இதை எடுத்து இந்த அப்ளை பண்ணி வச்சுருக்கேன் கீழே லேயர் மேலே. இதை வச்சுட்டு மேலே வந்து இதை க்ளோஸ் பண்ணிடலாம்.
ஒரு கெட் டுகெதர் பார்ட்டி, பர்த்டே பார்ட்டி, திடீர்னு யாராவது ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா கூட நீங்கள் இதை சடனாக செஞ்சிடலாம். ஸ்வீட் பிடிக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த ரெசிபி வந்து ரொம்ப பிடிக்கும். மில்க் மைடு, கோகோனட் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால ரொம்பவே ரிச்சாக இருக்கும் இதோட அவுட்புட்டு. ஸோ அப்ளை பண்ணிவிட்டு மேலே வந்து இன்னொரு லேயர் வச்சுருக்கோம் இல்லையா, இதை வச்சு இந்த மாதிரி பண்ணிடலாம். சில பேருக்கு சாக்லேட் சிரப் ரொம்ப பிடிக்கும். ஸோ மில்க் மெய்டுக்கு பதிலாக அவங்க சாக்லேட் சிரப்புனாலும் அதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இதோட அவுட்புட் வந்து இந்த மாதிரி. ஸோ கலர்ஃபுல்லாக பிரைட்டாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் வீட்டில் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஆட் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ட்ரையாக எப்போவுமே நம்ம வீட்டில் அவைலபிளாக இருக்கும். இந்த பிரெட்டை யூஸ் பண்ணி நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வாரம் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி.